வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்களின் கோரிக்கையை ஏற்று முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் அதிரடி உத்தரவு, அது என்ன செய்தி அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிற முடி நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரேஷன் கடைகளை தரமான பொருட்கள் இல்லை மற்றும் எடை குறைவு இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி முதலமைச்சருக்கு மக்கள் கோரிக்கை வச்சுருந்தாங்க. இந்த நிலையில் மக்களினுடைய கோரிக்கையை ஏற்று முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் அதிரடி உத்தரவை ஒன்று சற்று முன்னர் அறிவிச்சிருக்கிறாரு. அது என்ன என்ன செய்தி அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ரேஷன் கடைகளில் தரமான பொருட்கள் தங்குதடையின்றி கிடைப்பதை அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் என முதல்வர் நேற்று அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். குடும்ப அட்டைக்காக விண்ணப்பிப்பவர்களுக்கு காலதாமதமின்றி உடனடியாக வழங்க வேண்டும் எனவும் உத்தரவிட்டுள்ளார். ரேஷன் கடைகளை ஒரே துறையின் கீழ் கொண்டு வந்து பொது விநியோக திட்டத்தை முழுமையாக கணினிமயமாக்க வேண்டும் என்றும், எடை குறைவு போன்றவற்றை களைந்து தரமான சேவையை மக்களுக்கு வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு ஆலோசனைகளை முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் அறிவுறுத்தியுள்ளார். மேலும் ரேஷன் அட்டை வேண்டி விண்ணப்பிப்பவர்களுக்கு 15 நாட்களில் அவர்களுக்கு ரேஷன் அட்டையை வழங்க வேண்டும் என்றும், ரேஷன் கடைகளில் வழங்கப்படும் பொருட்களின் தரத்தை ஆய்வு செய்ய வேண்டும் என்றும் அதிரடி உத்தரவை பிறப்பித்துள்ளார். நன்றி நண்பர்களே, வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.